எப்படிலாம் திருநெல்வேலி மக்களை சீரழிச்சுட்டு வரீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு குவாரியா கமிஷன் ஆறறிவு உள்ள அனைவருக்கும், பகுத்தறிவு உள்ள அனைவருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் மக்கள் மேல ஏதாவது கொஞ்சமா சக்கரை இருக்கா? எவ்வளவுதான் திருடணும் உங்களுக்கு அரசாங்கத்துல? என்ன திருடி திருடி என்ன பண்ண போறீங்க? திருடர்கள் அதிகாரிகள் சொல்லக்கூடாது, திருடர்கள் எல்லாரையும் இந்த டூ வீலர்ல, இந்த ஐஏஎஸ் அதிகாரி பனீந்திர ரெட்டில இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, துரைமுருகன்ல இருந்து எல்லாரையும் டூ வீலர்ல ஓட வைக்கணும். நண்பர்களே, திமுக அரசு சட்டவிரோத கல்குவாரிகள் மூலமாக எப்படி திருநெல்வேலி மக்களை சீரழித்து வருகிறார்கள் அப்படிங்கறத ஆதாரத்தோட, அந்த 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு எப்படி நடந்தது அப்படிங்கறத ஆதாரத்தோட நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில பிப்ரவரி 2020 புகார் என்ன பண்ணாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை அதை அப்படியே அரசாங்கத்துக்கு அனுப்பி நீங்களா பார்த்து சொல்லுங்க எஜமா, நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா, எஃப்ஐஆர் போடணுமா இல்லையான்னு அந்த துறைக்கே அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் என்ன பண்ணாங்க? நாங்கள் இதன் மீது ஒரு என்கொயரி பண்றோம், பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி போட்டாங்க. இந்த அரசுல தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, கமிஷன் அப்படின்னு மாறி மாறி எந்த நடவடிக்கையும் எடுக்காம மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள் தான் செஞ்சுட்டு வராங்க. அதனால இந்த வீடியோல அரசாங்கத்துக்கு இந்த சட்டவிரோத கல்குவாரியில என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எப்படிலாம் திருநெல்வேலி மக்களை சீரழிச்சிட்டு வரீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு குவாரியா இனி பாக்கிறது. இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குவாரி திருநெல்வேலி காவல் கிணறு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குடி கிராமத்தில் சர்வே நம்பர் 1324 பார்க்கில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டான்லி ராஜாவோட குவாரி. இந்த குவாரிக்கு லைசன்ஸ் 5 ஆண்டுகள், ஆகஸ்ட் 2020 முதல் ஆகஸ்ட் 2025 வரை கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு இவங்க மைனிங் பண்ணலாம், எந்த அளவிற்கு மைனிங் பண்ணலாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, உதாரணத்துக்கு ரஃப் ஸ்டோன் எடுத்துப்போம், ஏன்னா அதுதான் அதிக குவான்டிட்டி கொடுப்பது. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே இது வேணும். ஒவ்வொரு ஆண்டும் அதாவது முதல் வருடத்தில் 62,310 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் அவர்கள் எடுக்கலாம். இரண்டாவது ஆண்டில் 62,355, மூன்றாவது ஆண்டில் 62,890, நான்காவது ஆண்டில் 62,925, ஐந்தாவது ஆண்டில் 62,500 கனமீட்டர். ஆக மொத்தம் 312,980 கனமீட்டர் அளவிற்கு அவர்கள் 5 வருடம் சேர்த்து ரஃப் ஸ்டோன் எடுக்கலாம். ரைட்டா? ஆனா என்ன நடந்தது? ஆகஸ்ட் 2020 துவங்கிய இந்த குவாரிக்கு மே 2022 அந்த ஆய்வுக்கு சென்ற பொழுது, அதுவரை ஸ்டான்லி ராஜாவுடைய குவாரி எந்த அளவிற்கு கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. முதல் வருஷம் 62,000 தான் எடுக்கணும், ரெண்டாவது வருஷமும் 62,000 தான். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் போன மாத அளவு நீங்க கணக்கு பண்ணீங்க, அந்த 1.5 வருஷத்துல எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 109,076 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் தான் மே 2022 வரை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஆய்வுக்குழு போய் பார்க்கும் பொழுது 363,331 கனமீட்டர் சொல்லப்பட்ட அளவை விட, அதாவது இந்த 109,000 கனமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி 363,331 கனமீட்டர் அதிகமாக சர்வே எண் 1324 மட்டுமே எடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமா, இவங்க அந்த லேண்ட்ல மட்டும் எடுக்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிற லேண்ட்லாம் எடுப்பாங்க. என்ன பண்ணாங்க, பக்கத்துல கவர்மெண்ட் லேண்ட், அங்க மலையே இருக்கும், அந்த மலையே காணாம போயிட்டு இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சர்வே எண் 1397 அரசாங்க நிலத்தில் 154,801 கனமீட்டர் சட்டவிரோதமாக மைனிங் பண்ணியிருக்கிறாங்க, ரஃப் ஸ்டோன் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சர்வே நம்பர் 1398/1, 1323, இந்த 1324லயே லைசன்ஸ் வாங்காத பார்க், அங்கெல்லாம் பார்த்தா 51,338 கனமீட்டர் எடுத்திருக்கிறாங்க. அதாவது 109,076 கனமீட்டர் எடுக்க வேண்டியதற்கு பதிலாக அதை தாண்டி 569,470 கனமீட்டர் எடுத்திருக்கிறாங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக 678,546 கனமீட்டர் கிட்ட அவங்க எடுத்திருக்கிறாங்க. 1,00,000 எங்க இருக்கு, 6,00,000 எங்க இருக்கு? சப் கலெக்டர் என்ன பண்ணாரு, இந்த ஆய்வறிக்கை அரசாங்க அதிகாரிகளே ஒரு சிறப்பு குழு, அந்த அடைமதிப்பான் குளத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஒரு சிறப்பு குழு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து போய் இந்த டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க, இதை ஒரு ஆய்வறிக்கையா கொடுத்திருக்கிறாங்க. சப் கலெக்டர் அதை பார்த்து, ஆமாம், இது இவ்வளவு பெரிய விதிமீறல்கள் நடந்திருக்கிறது, சட்டவிரோத வேலை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாரிக்கு போடப்பட்ட பெனால்டி தொகை
அதாவது சட்டம் என்ன சொல்கிறது என்றால், சட்டவிரோதமாக எந்த அளவிற்கு அவங்க வந்து இந்த மாதிரி ரஃப் ஸ்டோன் அள்ளினாங்களோ அதோடைய காஸ்ட் ப்ரைஸ், அது என்ன விலையாக அந்த ரஃப் ஸ்டோன் இருக்கிறதோ, ஒரு கனமீட்டருக்கு 380 ரூபானா அந்த 380 ரூபா போட்டு அந்த ஒட்டுமொத்த காஸ்டும் அரசாங்கத்திற்கு வர வேண்டியது. அப்ப இதெல்லாம் கணக்கு செய்து 28.9 கோடி ரூபாய் அவர்களுக்கு பெனால்டி சப் கலெக்டர் போடுகிறார். ரெண்டாவது என்ன பண்ணணும், அந்த குவாரிய அப்போ மூடுறாங்க, டெம்பரரியா நிறைய குவாரிஸ் எல்லாத்தையும் மூடுறாங்க இல்லையா. எதற்காக மூடுறாங்க? இப்ப இந்த குவாரி எடுத்துக்கோங்களேன், 5 வருஷம் சேர்த்தே ஸ்டான்லி ராஜாக்கு எவ்வளவு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க? 312,980. ஆனா அவர் 1.5 வருஷத்துல எவ்வளவு எடுத்திருக்கிறாரு? 678,540 கனமீட்டர். அப்போ 5 வருஷத்துல எடுக்க வேண்டியதை விட 2 மடங்கு அளவிற்கு 1.5 வருஷத்திலேயே எடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சட்டவிரோத வேலையும் நடந்திருக்கு. அப்போ அதை பர்மனண்டா மூடி இருக்கணும் இல்லையா. ஆனால் என்ன நடக்குது, நவம்பர் 2022, அதாவது இந்த ஆர்டர் போட்டு சப் கலெக்டர் வந்து 28.9 கோடி ஃபைனையும் போட்டு அந்த குவாரி எல்லாம் மூடப்பட்டு, அதற்கு பிறகு ஜெயகாந்தன் என்ற ஐஏஎஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வேலையை செய்கிறார். இவர்களை போன்ற ஃப்ராடுகள் இந்த ஐஏஎஸ்ஸில் இருப்பதுதான் மிகப்பெரிய சாபக்கேடு. அவர் என்ன பண்றார், நேரடியாக அதாவது முதல் மேல்முறையீட்டுக்கே போகாமல், முதல் மேல்முறையீடு கலெக்டருக்கு போகணும், சப் கலெக்டர் தான் ஆர்டர் போடுறாரு, முதல் மேல்முறையீடு கலெக்டருக்கு போயிருக்கணும், நேரடியாக ஜெயகாந்தனுக்கு போகுது. எப்படி, அவர் வந்து ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷனர், செகண்ட் அப்பலேட் அத்தாரிட்டி, 2வது மேல்முறையீடு தான் அவர்கிட்ட போக முடியும். ஆனால் முதல் மேல்முறையீடு கலெக்டர்கிட்ட போனால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக 2வது மேல்முறையீடுக்கு எல்லா மைனிங் அந்த குவாரி செய்கிறவங்களும் 2வது மேல்முறையீடு போகிறாங்க. எல்லாம் ஃபிக்ஸிங் தானே, டிபார்ட்மெண்ட்டே ஜியாலஜி கனிம வளத்துறை அப்படின்னா கனிம வள திருட்டுத்துறைன்னு மாற்றி வச்சுக்கோங்க. எதுக்கு உங்களுக்குலாம் கனிம வளத்துறைன்னு பேர், கனிம வள திருட்டுத்துறை அப்படின்னு பேரை மாற்றி வச்சுக்கோங்க மிஸ்டர் துரைமுருகன் உங்கள் துறைக்கு. ஏன்னா 678,540 கனமீட்டர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு ஜெயகாந்தன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பெனால்டி அப்போல்ட் பண்ணியிருக்கணும், அந்த குவாரியை மூடிருக்கணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அந்த ஜெயகாந்தன் என்ன தருமா பண்ணுறாரு, அந்த 28.9 கோடி பெனால்ட்டியை இந்த குவாரிக்கு 1.33 crores குறைக்கிறார். அதாவது 1.33 கோடி வெறும், 28.9 கோடி எங்க, 1.33 crores எங்க. அது மட்டும் இல்லை, இந்த குவாரியை திறந்து விட சொல்கிறார். 5 மாசம் மூடி இருந்தது, 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் வேற கொடுங்கன்னு சொல்ற. யோசிச்சு பாரு எந்த அளவிற்கு இந்த ஊழல்வாதிகள் எப்படியெல்லாம் வேலைகள் செய்கிறார்கள். இந்த மாதிரி குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்குவதனால திருநெல்வேலி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஃப்ராட் வேலையை செஞ்ச ஜெயகாந்தன் இன்று வரை பணியில் தான் இருக்கிறார் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல. நான் ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நம்ம கேட்கணும், ஆறறிவு உள்ள அனைவருக்கும், பகுத்தறிவு உள்ள அனைவருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். 312,980 கனமீட்டர் தான் 5 ஆண்டுகள்லயே எடுக்கணும் என்றால், 1.5 வருஷத்திலேயே 678,540 கனமீட்டர் ஒருவர் எடுத்து விட்டார் என்றால், நீங்க பெனால்டியே பெரிய அளவுல குறைச்சிருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி குவாரியை திறந்து விட்டீங்க, குவாரியை திறந்து விட்ட மீதி 3 வருஷம் அவர் ஒரு கல்லை அந்த இடத்துல இருந்து எடுத்தா கூட அது சட்டவிரோதம் தானே. ஏற்கனவே 312,000 மேல டபுள் மடங்கு தான் எடுத்துட்டாரே, அப்ப இதற்கு மேல ஒரு கல்லை கூட அந்த இடத்துல இருந்து எடுக்க விட்டுக்க கூடாதுல்ல, எப்படி திறந்து விட்டார், திறந்து விட்டார் ரைட்டு. அதற்கு மேல இருக்கக்கூடிய பணீந்திர ரெட்டி ஐஏஎஸ் என்ன பண்றீங்க, அதற்கு மேல இருக்கக்கூடிய துரைமுருகன் அமைச்சர் டாஸ்மாக்ல கிக்கு 10 தான் பக்கத்திலேயான்னு பாத்துட்டு இருக்கிறத உங்க வேலை. இங்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதற்கு மேல ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பண்றாருன்னே தெரியல. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கே, மக்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்களே, ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், இதெல்லாம் ஒரு ஆட்சியா. இந்த மாதிரி 312,000 எடுக்க வேண்டிய இடத்துல டபுள் மடங்கு மேல எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி 1 கோடி மெட்ரிக் டன் திருநெல்வேலி ஃபுல்லா சட்டவிரோதமா எடுத்திருக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காம இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க. இன்னைக்கு அந்த குவாரிகள் எல்லாம் இன்னும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டான்லி ராஜாவுடைய குவாரி உதாரணத்திற்கு அங்க போய் பார்த்தால் இன்று வர வெடி வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாட்டி வெடி வெடிச்சதுக்கு பேர் 3 வாட்டி 4 வாட்டி அந்த 2025 ஒட்டுமொத்த ஏரியாவே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதனால
இன்று பல முறை இது போன்ற சட்டவிரோதமான வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது தினந்தோறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு 678,000 நவம்பர் அந்த 2022 திறந்து விடும் போது, அதுக்கப்புறம் இந்த டிசம்பர்ல திறந்து விட்டாங்கன்னா 23 வருஷம் ஃபுல்லா 24வது வருடம் நம்ம 8வது மாசத்துல இருக்கிறோம். இந்த 2 ஆண்டுகள்ல எவ்வளவு லட்சம் கனமீட்டர் எடுத்திருப்பாங்க? எல்லாமே சட்டவிரோதமானது தானே. எப்படி திறந்து விட்டீங்க? ஏன் இன்னும் மூட மாட்டீங்க? உங்களுக்கெல்லாம் மக்கள் மேல ஏதாவது கொஞ்சமா சக்கரை இருக்கா? எவ்வளவுதான் திருடணும் உங்களுக்கு? அரசாங்கத்துல என்ன திருடி திருடி என்ன பண்ண போறீங்க? கல்குவாரிகளை திருடி, கல்குவாரிகள் மூலமா இந்த ரஃப் ஸ்டோனை திருடி திருடி அந்த குவாரி ஆட்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கனிம வளத்துறையில இருக்கக்கூடிய திருடர்கள், அதிகாரிகள் சொல்லக்கூடாது, திருடர்கள், இதுல யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அந்த திருடர்கள் எல்லாம் நீங்க வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். அப்ப அந்த திருடர்களை இன்னி வரைக்கும் வேலையில வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஏடி என்ன பண்றாரு திருநெல்வேலியில? மக்கள் இந்த அளவுக்கு ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், அங்க போற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லாரி போற கனரக வாகனங்கள் போகக்கூடிய சாலையில போக முடியுமா? அந்த சாலை எப்படிலாம் இன்னைக்கு வந்து சாலை மோசமாயிட்டு இருக்கு, கண் கூட பார்க்கலாம். நீங்க போய் பாருங்க, அந்த ரோட்ல போங்க. எல்லாரையும் இந்த டூ வீலர்ல, இந்த ஐஏஎஸ் அதிகாரி பனீந்திர ரெட்டில இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, துரைமுருகன்ல இருந்து எல்லாரையும் டூ வீலர்ல ஓட வைக்கணும். அப்பதான் தெரியும் இவங்களுக்குலாம். தண்டத்துக்கு இங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப இந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க, இவ்வளவு ஆதாரங்களோட நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப கூட நீங்க வந்து எந்த வேலையும் செய்யாம இந்த மாதிரி வந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்கலாம். எதற்கு நீங்க எல்லாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு வரீங்க? எதற்கு நீங்க எல்லாம் ஆட்சியில் இருக்கிறீங்க? துரைமுருகன் முதல்ல வீட்டுக்கு அனுப்பி பேசலாம். திருநெல்வேலியில நடந்துட்டு இருக்கிற இந்த கனிம வளக்குள்ளைய நிறுத்த போறீங்களா இல்லையா? இந்த குவாரிகள், சட்டவிரோத குவாரிகள் எல்லாம் மூட போறீங்களா இல்லையா? இந்த சட்டவிரோத கல்குவாரி வேலையில ஈடுபட்ட ஜெயகாந்தன் ஐஏஎஸ், இந்த குவாரி ஆட்கள், இவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா? தண்டத்துக்கு சண்பவம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை என்னதான் பண்ண போறீங்க நீங்க? ஒரு எஃப்ஐஆர் கூட போடத்துக்கு வக்கில்ல உங்களுக்கு. இவ்வளவு ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதி எம்எல்ஏ, ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு அவர்களே, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அக்கறை இருக்கா? மக்கள் மேல அக்கறை இருந்தா இத்தனை நேரத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க குவாரியை மூடுறதுக்கு வேலை செஞ்சிருக்கோம். குவாரியை எப்ப திறப்பீங்க, எப்ப திறப்பீங்கன்னு அழுத்தம் கொடுத்தீங்க இல்லையா அப்பாவு அவர்களே? ஆட்சியர் என்ன பண்றாரு? இவ்வளவு வயலேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 54 குவாரிகள்ல 53 குவாரிகள் வயலேஷன் செஞ்ச குவாரி. அப்படின்னா என்ன, எல்லா குவாரியும் சும்மா சட்டவிரோதமா தான் இயங்கிட்டே இருக்கு? ரோட்ல வந்து இஷ்டத்துக்கு லாரி போயிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கணும். சட்டத்தின் படி நடக்கிறதுக்கு வக்கில்லை, துப்பில்லை என்றால் நீங்களா எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? கிளம்பி போங்க. நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.